சர்வதேச அளவில் சிறந்த வன உயிர் புகைப்படங்களுக்கான போட்டியில் விருது பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த புகைப்படக் கலைஞர் திரு ஸ்ரீராம் முரளிக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்த்து தெரிவித்துள்ளாா் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தா சின்னம்மா வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் லண்டனில் உள்ள தேசிய வரலாற்று அருங்காட்சியகம் மூலம் உலகம் முழுக்க புகைப்படக் கலைஞர்கள் எடுத்த சிறந்த வன உயிர் புகைப்படங்களை தேர்வு செய்ததற்கான போட்டியில் பங்கு பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த புகைப்படக் கலைஞர் திரு ஸ்ரீராம் முரளிக்கு ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் காடுகளில் எடுக்கப்பட்ட மின்மினி பூச்சிகளின் புகைப்படத்திற்கு முதுகெலும்பற்ற உயிரினங்கள் பிரிவில் விருது வழங்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளாா் தமிழ்நாட்டில் உள்ள ஆனைமலையில் இருக்கும் காட்டில் மின்மினி பூச்சிகள் ஒருசேர ஒன்றாக எழுப்பும் சுவாரஸ்ய சம்பவத்தை படம் பிடித்து விருது பெற்ற புகைப்பட கலைஞர் திரு ஸ்ரீராம் முரளிக்கு தமது இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார் சிறந்த வன உயிர் புகைப்படங்களுக்கான போட்டியில் உலகம் முழுவதும் தொன்னூற்று ஐந்து நாடுகளில் இருந்து வந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு போட்டியாளர்களில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்ட தமிழக புகைப்படக் கலைஞர் திரு ஸ்ரீராம் முரளி விருதனை பெற்று நம் மண்ணின் பெருமையை உலக நாடுகள் அறிந்தது செய்தது நம் அனைவருக்கும் மிகவும் பெருமை அளிக்கிறது என்று புரட்சித்தா சின்னம்மா கூறியுள்ளார் மேலும் மின்மினி பூச்சிகள் குறித்து தொடர் ஆய்வுகளை செய்து வருகின்ற வெயிட் என்ற தன்னார்வ அமைப்பிற்கும் தமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தா சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார்